இப்போ இந்த பிசி பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்டோ மாடல் பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்டோ 3268 இந்த மாடல் பிசியில் இப்போ நம்ம இந்த சிபியூக்கு வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஹீட் சிங்க் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும், ட்ரையாக ஆகிறதுனாலையும் சிஸ்டம் வந்து ப்ராசஸர் ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இது பண்ணிவிட்டு இதில் இந்த லாக் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கணும். வயர் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, இந்த டஸ்ட்டு இந்த இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். சிபியூ ஃபேனை கேட்டிக்கும். இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 4 ஸ்க்ரூயும் கேட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூ ஃபேன் இருக்கும், இந்த பக்கம் இந்த பின் இருக்கும், இந்த பின்னை கேட்டுட்டீங்கன்னா கேட்டுட்டு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் பேஸ். பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை க்ளீன் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெண்டு லாக் மாரி இருக்கும், இந்த லாக்கில் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை அப்படி இழுத்து இந்த ஸ்க்ரூங்கிழ வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா இந்த லாக் இப்படி மூட்டு இப்படி எடுக்கணும், இது பண்ணி இப்படி வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா வச்சதுக்கப்புறம் இப்போ ஹீட் சிங்க் பேஸ்ட்டு ப்ராசஸரில் இது பேர் வந்து தர்மல் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வச்சாச்சு, கொஞ்சம் வச்சாலே போதும். அதுக்கு வச்சுட்டு இது என்னென்னா ப்ராசஸர் ஹீட் ஆச்சுன்னா இந்த ஹீட் சிங்க் பேஸ் வந்து கூலிங் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணிவிட்டு இந்த சிபியூ ப்ராசஸர் ஃபேனை இங்கே லாக் இருக்கும், லாக் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வந்து வேற வச்சு
Oke, friends, thank you. Support our YouTube channel, Get Dot Solution.